நாடு மக்கள் மொழி இனம் இதனை காக்கும் உரிமை திமுகவிற்கு மட்டுமே உள்ளதாக மாநிலங்களை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் மற்றும் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட மாணவரணியின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நாமக்கல் குளக்கரை திடலில் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது விரைவில் தமிழ் ஆட்சி மொழியாக வரும் அந்த நாள் தொலைவில் இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஹிந்தியை எதிர்ப்போம் என்ற முழக்கங்கள் இருக்கக்கூடாது, தாய்மொழி தமிழுக்கு உரிய அங்கீகாரம் பெற போராடி தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக பெற்று அதனை மொழிப்போரில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவிடங்களில் வைத்து அவர்களின் கனவை நனவாக்க வேண்டும் என்றும், இந்த நாடு மக்கள் மொழி இனம் இதனை காக்கும் உரிமை திமுகவிற்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார். கருப்பு சிகப்பு கலர் கொண்ட கொடி பறக்கும் வரை இந்நாட்டில் தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை, தமிழ் மொழிக்கு அழிவு இல்லை என்றார். எழுச்சியோடு நடக்கின்ற இந்த நாமக்கல் பாறை கூட்டம் 37 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் காத்திருந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் என்று நான் சொல்கிறேன், விரைவில் இன்னொரு வாய்ப்பு வரும், தமிழ் இந்திய நாட்டின் ஆட்சி மொழி என்று சொல்கிற நாள் அந்த நாள் மிக தொலைவில் இல்லை. நம்முடைய வாழ்நாளெல்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற முழக்கமாகவே இருக்கக்கூடாது. தாய்மொழி தமிழுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தர வேண்டும். நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோம், இந்தியாவில் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் என் தாய்மொழிக்கு உரிய இடம் வேண்டும் என்பதற்காக எந்த வகையிலெல்லாம் போராட முடியுமோ அப்படியெல்லாம் போராடி பாடுபட்டு தமிழ் ஆட்சி மொழி என்பதை இன்றைக்கு கொண்டு போய் இந்த தியாகிகளின் நினைவிடங்களில் வைக்கிறோமோ அன்றைக்குத்தான் அவர்கள் உண்மையிலேயே உணர்ந்துவார்கள், அதுவரை உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இவ்வளவு நேரம் வரலாற்றை பேசி, கடந்த கால நிகழ்வுகளை பேசி, சராசரி அரசியல் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நேரம் நான் பேசினேன், இதை பேசுவதற்கான தகுதி திமுகவுக்கு மட்டும்தான் என்பதை. இந்த நாடு மக்கள் மொழி இனம் இதை காக்கிற உரிமையும் திராவிட முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் என்று மக்களுக்கு வரலாறு தெரியாது, அந்த வரலாற்றிலே பங்கு கிடையாது. அவர்கள் எந்த வகையிலும் இந்த நாட்டுக்கு மொழிக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் பெரும் பட்டியலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பட்டியலில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இணைய வேண்டும். ஏதோ கட்சியில் இணைந்தோம், கொடி தூக்கினோம், கூட்டம் தருகின்றோம், பல பேரோடு வந்துவிட்டு கலைந்தோம் என்பதாக இருக்காதீர்கள். குறிப்பிடத்தக்க வீரனாக மாறுங்கள். உங்கள் செயலின் மூலம், உங்கள் சிந்தனைகளின் மூலம், உங்கள் பேச்சுக்களின் மூலம் மற்றவர்கள் மனதில் இடம்பெறுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் உங்களை நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்கள் செயல்கள் மாற வேண்டும். அதற்கு கருவிதான் இந்த வீரவணக்க நாள் கூட்டம். நமக்காக, நம் மொழிக்காக தங்கள் குடும்பத்தை, வசந்தத்தை, வாழ்வை துறந்து தீ குடித்தார்களே அந்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவோம். வீரவணக்கம் செலுத்துவதற்கு மட்டுமில்லை, அவர்கள் கனவை நனவாக்குவோம். கருப்பு சிவப்பு கொடி என்று ஒன்று பறக்கிற வரை இந்த நாட்டில் தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை, தமிழ் மொழிக்கு தாழ்வு இல்லை. அந்த கொடியை உயர்த்தி பிடிக்கிற உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் பட்டாளம் இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.